மகாதேவ் டிஎன்பிஎஸ்சி சேனல் சார்பாக எல்லாருக்கும் பெரிய வணக்கம். நம்ம கன்சியூமர் ப்ரொடெக்ஷனை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ மார்க்கெட், மார்க்கெட் கிளாசிஃபிகேஷன், கன்சியூமர்னால் யார், யாரெல்லாம் கன்சியூமர் கிடையாது, கன்சியூமரை எப்படி பாதுகாக்கலாம் சட்டங்கள் மூலயமா, இந்தியாவில் எப்படி பாதுகாக்கிறாங்க, ஃபாரின் கண்ட்ரீஸில் எப்படி பாதுகாக்கிறாங்க, தமிழ்நாட்டில் எப்படி பாதுகாக்கிறாங்க சட்டங்கள் போட்டு, ஸோ இதெல்லாம் நம்ம லெஜிஸ்லேட்டிவ் மெஷர்ஸில் பார்த்தாச்சு. ஸோ அடுத்து நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெஷர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். சின்ன டாபிக் தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெஷர்ஸ், ஒன்றும் ரொம்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் இருக்காது. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெஷர்ஸில் ஒரே லைன் தான், எப்படின்னா கன்சியூமர் திடீர்னு விலை ஏற்றம், பொருள் பற்றாக்குறையாக இருக்குது, விலை ஏறுது அப்படின்னா கஷ்டப்படுற மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப பாதிப்பு நடக்கும் கன்சியூமர்ஸ்க்கு. அதனால தான் பிடிஎஸ்ங்கிற சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. பிடிஎஸ்னால் நம்ம நான் ரேஷன் ஷாப்ஸு, அதை தான் என்னென்னா பிடிஎஸ் ஷாப்ஸ்னு சொல்லுவாங்க. பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் ஷாப்னு கூட அதை சொல்லுவாங்க. ஸோ அதை செட்டப் பண்ணுறது. அடுத்து வந்துட்டு ப்ரிவெண்ட் ஹோர்டிங். ஹோர்டிங்னா பதுக்குதல். நீங்கள் ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி பருப்பு விலை வந்துட்டு பயங்கரமாக ஏறிடுச்சு. அது வந்துட்டு இந்த நார்மலாக வெளியே ரூம் எடுத்து தங்கியிருக்கிறவங்களுக்குலாம் தெரியும். ஏன்னா ஹோட்டலுக்கு போனால் திடீர்னு 10 ரூபாய் தோசை 20 ரூபாய் ஆக்கிட்டாங்க, உளுந்த பருப்பு விலை ஏறிடுச்சு, சாம்பார் விலை ஏறிடுச்சுன்னு சொல்லி. ஆனால் அப்போ ஏறின விலை தான், அதுக்கப்புறம் பருப்பு விலை நார்மலானதுக்கப்புறம் கூட அதெல்லாம் குறைக்கலை. நீங்கள் சாம்பார் கேட்டிங்கன்னா கூட கொடுக்க மாட்டாங்க அந்த டைம்லலாம் ஹோட்டலில், ஏன்னா அந்தளவுக்கு பருப்பு விலை ஏறிச்சு. அதுக்கு முக்கியமான ரீசன் என்னென்னா பதுக்கி விற்க ஆரம்பித்தாங்க. ஸோ பதுக்கணுன்னா விலை ஏறும், ஏறினதுக்கப்புறம் அந்த பருப்பை கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணி விடுவாங்க பதுக்குனதுலேருந்து. அப்போ என்ன ஆகுனா நல்லா லாபம் சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு. இதை ஆக்சுவலி பண்ணக்கூடாது, ஆஸ் பர் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் படி இதை நீங்கள் பண்ணக்கூடாது. ஸோ இதையெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் எப்படி நம்ம தடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா நிர்வாக திறமையை கொண்டு தான் தடுப்பாங்க. செக் பண்ணுறது, போலீஸை விட்டு ரைடு போகிறது, ஸோ இதெல்லாம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெஷர்ஸ். பிளாக் மார்க்கெட்டிங், அதை நம்ம இப்போது கள்ளச்சந்தை, இப்போ ரேஷன் மார்க்கெட்டில் ரேஷன் கடையில் இருக்கிறதெல்லாம் இந்த பக்கம் வந்துட்டு விற்றுட்ருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் எதுக்கு போயிடும்னா பிளாக் மார்க்கெட்டிங் கேட்டகரிக்கு வந்துடும். ஸோ அதெல்லாம் தடுக்கிறது. ஓவர் சார்ஜிங், ஓவர் சார்ஜிங்கை தடுக்கிறதுக்கு தான் எது இருக்காங்க, ட்ரை, இந்த டெலிஃபோன் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, இவங்களாம் அதிகமாக சார்ஜ் பண்ணிடக்கூடாதுங்கிறத செக் பண்ணுறதுக்காக தான் இவங்களாம் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் எதில் வரும்னு கேட்டிங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெஷர்ஸில் வரும். அடுத்து டெக்னிக்கல் மெஷர்ஸ். சரி, டெக்னிக்கல் மெஷர்ஸ்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்டாண்டர்டைசேஷன், ப்ராடக்ட்டுக்கு இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணுறது. அது எதுக்கு, இப்போ குவாலிட்டியை வச்சு எல்லோரும் ஒரு குவாலிட்டியை வச்சு ப்ரைஸ் டிட்டர்மைன் பண்ணிக்கலாம். இப்போ குக்கரில் ப்ரீத்தி குக்கர் ஒரு ரேட் இருக்கும், அப்புறம் வேறு என்ன ப்ரீமியம் குக்கர் ஒரு ரேட் இருக்கும், ப்ரெஸ்டீஜ் குக்கர் ஒரு ரேட் இருக்கும், இப்படி ஒவ்வொன்றும் ஒரு ரேட் இருக்குது, அதோட குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ரேட் இருக்குது. ஆனால் குக்கருங்கிற குவாலிட்டி, குக்கருக்குன்னு இருக்க வேண்டிய பேசிக் குவாலிட்டியை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது இல்லையா. நீங்கள் 100 ரூபாய்க்கு கூட குக்கர் விற்றுட்டு போங்க, பட் அதில் குவாலிட்டி இல்லாமல் டமார்னு வெடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது. ஸோ அதுதான் குக்கரோட பேசிக் குவாலிட்டியை ஃபுல்ஃபில் பண்ணணும். அதுக்காக அதெல்லாம் நம்ம எதில் தான் பண்ண முடியும்னா டெக்னிக்கல் மெஷர்ஸ் மூலயமா பண்ண முடியும். இதெல்லாம் டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம். ஸோ இதை நம்ம நார்மலாக சட்டம் போட்டு கொண்டு வர்றதை விட இதுக்குன்னே தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சிடுறாங்க. இண்டஸ்ட்ரி கூட்ஸ், தொழிற்சாலையிலேருந்து வர்ற கூட்ஸுக்கு தனியான டிபார்ட்மெண்ட்டு, அக்ரிகல்ச்சுரல் கூட்ஸுக்கும் தனியாக ஸ்டாண்டர்டைசேஷன் டிபார்ட்மெண்ட் வச்சிடுறாங்க. தொழிற்சாலையிலேருந்து வர்ற கூட்ஸில் நேஷ்னல் லெவலில் பிஐஎஸ் முத்திரை கொடுக்குறாங்க, இன்டர்நேஷ்னல் லெவல்லன்னு பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஓ சான்றிதழ் தராங்க, சரிங்களா. அதோட எக்ஸ்பான்ஷன் தான் இது, இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் ஆர்கனைசேஷன். அடுத்து இது வந்துட்டு பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ். இந்த ஐஎஸ்ஓ எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஜெனீவாவில் இருக்குது. ஜெனீவா எங்கே இருக்குது, சுவிட்சர்லேண்டில் இருக்குது. நிறைய முக்கியமான ஆர்கனைசேஷன்ஸ்லாம் சுவிட்சர்லேண்ட் ஜெனீவாவில் இருக்குது, அதனால் இதை பார்த்துக்கோங்க. 1947 ஐஎஸ்ஓவை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ நேஷ்னல் லெவல்னால் பிஐஎஸ், இன்டர்நேஷ்னல் லெவல்னா ஐஎஸ்ஓ ஃபார் இண்டஸ்ட்ரி கூட்ஸ். அடுத்து அக்ரிகல்ச்சுரல் கூட்ஸ்க்கு நேஷ்னல் லெவல்னா அக்மா இருக்குது. இன்டர்நேஷ்னல் லெவலில் பார்த்தீங்கன்னா கோடெக்ஸ் அலிமினேஷன் கமிஷன் ஒன்று செட்டப் பண்ணியிருக்காங்க. எப்போனா 1963 பை எஃப்ஏஓ அண்ட் டபிள்யூஹெச்ஓ. எஃப்ஏஓனா ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சுரல் ஆர்கனைசேஷன், டபிள்யூஹெச்ஓனா நமக்கே தெரியும் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் எங்கே இருக்குது, அது வந்து இட்டாலி ரோமில் இருக்குது, சரிங்களா. ஸோ இதுதான் என்னென்னு கேட்டிங்கன்னா டெக்னிக்கல் மெஷர்ஸ். ஸோ இதில் நம்ம ப்ராடக்டை வந்துட்டு என்ன பண்ணுறோம்னா ஸ்டாண்டர்ட்ஸை வந்துட்டு என்ஷூர் பண்ணிக்கிறோம். ஸோ அடுத்து லாஸ்ட்டாக ஒரு 2 முக்கியமான டே, இதை நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். மார்ச் 15 வந்துட்டு யூஎஸ்ஏல கன்சியூமர் பில் பாஸ் ஆன டே, அது வேர்ல்டு கன்சியூமர் டே. டிசம்பர் 24 வந்துட்டு கோப்ரா ஆக்ட் போட்ட டே,
கோப்ரா ஆக்ட் வந்துட்டு அமலுக்கு வந்த டே. ஸோ அது வந்துட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா நேஷ்னல் கன்சியூமர்ஸ் டே. ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு நம்ம சமச்சீர் புக்கில் கன்சியூமர் ப்ரொடெக்ஷனுக்கு பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட அந்த டாபிக் முடியுது. கண்டிப்பாக இது உங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நீங்கள் புக்கு படிச்சிங்கனாலும் ஓகே தான், இல்லைனாலும் இட்ஸ் ஃபைன் ஓகே. பட் உங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காகவோ இல்லை நீங்கள் கிராஸ் செக் பண்ணணுன்னா கூட நீங்கள் அந்த ரெண்டு புக்கையும் எடுத்து ஒரு தடவை பார்த்துக்கோங்க. எந்தெந்த புக்கு? 7th ஸ்டாண்டர்ட் 3rd டேர்ம் நியூ புக் அண்ட் 10th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக் சோஷியல் சயின்ஸ் புக். இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு கன்சியூமர் ப்ரொடெக்ஷனை பற்றி இந்த ரெண்டு புக்கில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் ஓரளவுக்கு தெளிவாக புரிஞ்சுக்கலாம் என்னென்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு இப்போது ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். நான் திருப்பி சொல்கிறேன், நம்ம சமச்சீர் புக்ஸை தாண்டி வேறு எந்த சோர்ஸுக்கும் நீங்கள் போகணுங்கிற அவசியம் இல்லைங்க. நம்ம நிறைய எக்ஸாம்ஸ்க்கு, நான் யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கும் படிச்சிருக்கேன், எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு, பேங்க் எக்ஸாம்ஸ்க்கு எல்லாமே நான் படிச்சிருக்கேன். பட் எனக்கு இதெல்லாம் கடைசியில் பார்த்தோம்னா எல்லாத்த விட டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் ரொம்ப 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 ஈஸியான ஒரு எக்ஸாம்ஸ். ஏன்னா நீங்கள் சமச்சீர் புக்ஸை தாண்டி எந்த சோர்ஸுக்கும் போகணும்னு அவசியம் இல்லை. 90% ஆஃப் க்வெஸ்டின்ஸ் குரூப் 1 எக்ஸாம்ஸ்க்கே பார்த்தீங்கன்னா சமச்சீர் புக்கில் இருந்து மட்டும்தான் கேட்பாங்க. ஸோ நீங்கள் ஏன் அதை தாண்டி ஏன் வேறு சோர்ஸுக்கு போகணும்? என்னோட நாலேஜை நான் இங்கே வந்துட்டு காட்டணுங்கிறதுக்காக நான் உங்களுக்கு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸும் சொல்லலாம். பட் அதனால் எந்த யூஸுமே இல்லை. நம்ம ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணிவிட்டு வேலையை கையில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம டீப்பாக ஒரு விஷயத்தை பற்றி படிக்கணும் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி படிப்போம். இப்போதைக்கு நீங்கள் சமச்சீர் புக்ஸை தாண்டி எந்த சோர்ஸுக்கும் போகாதீங்க. அதுதான் என்னுடைய கைண்ட் அட்வைஸ். ஸோ எஸ் நம்ம இது எல்லாத்தையும் இந்த சீரீஸில் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மூணு பார்ட்டையும் பார்த்துருங்க. பார்த்துட்டிங்கன்னா கன்சியூமர் ப்ரொடெக்ஷனை பற்றி ஓரளவுக்கு நமக்கு முடிஞ்சிடும். சரி ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். இதே மாதிரி அடுத்து ஒவ்வொரு சப்ஜெக்ட், ஹிஸ்ட்ரியில், எக்கனாமிக்ஸு, இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட், ஜென்ரல் சயின்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கில் ஒவ்வொரு வீடியோவாக போடலான்ட்டு இருக்கேன். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.